மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து கடல் கூண்டு மீன் வளர்ப்பு, பாசி வளர்ப்பு, வண்ண மீன் வளர்ப்பு ஆகிய தொழில்களில் 100,000 மீனவர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்த உள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் பிரதமரின் ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் 100,000 மீனவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்ட மண்டபத்தில் அமைந்துள்ள மத்திய கடல் மீன் ஆராய்ச்சி நிலையத்தில் மீன் குஞ்சுகள், அலங்கார மீன் வளர்ப்பு ஆகியவைகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பிரதான் மந்திரி மத்ஸ்யா சம்பத யோஜனா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து கையேட்டினை அவர் வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து அலங்கார மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வண்ண மீன் குஞ்சுகளையும், கடற்பாசி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள மீனவ பெண்களுக்கு விதை பாசிகளையும் அவர் வழங்கினார். பின்னர் விசைப்படகு மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள், கடற்பாசி வளர்ப்பு, கடலில் கூண்டுகளில் மீன் வளர்ப்போர் உள்ளிட்ட பல்வேறு மீனவ பிரதிநிதிகளை அவர் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். பிரதமரின் மத்ஸ்யா சம்பத யோஜனா திட்டத்தின் கீழ் கொரோனா காலத்திலும் பாசி வளர்ப்பின் மூலம் ஒரு பெண் 64,000 ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். कि प्रधानमंत्री ने मुझे कहा है जो मेरी बहन कह रही थी कि कोरोना काल में मैंने 64,000 पैसा अर्न करने का काम किया। முன்னதாக குந்துக்கல்லில் 74 கோடி ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி இறங்குதளத்தை அவர் ஆய்வு செய்தார். மத்திய மாநில அரசுகளின் மானியத்தில் மீனவ பயனாளிகளுக்காக 80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆழ்கடல் மீன்பிடி படகுகளை பயன்பாட்டிற்கு இன்று அவர் தொடங்கி வைத்தார். மேலும் மீனவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக மீனவர்களின் நலனை பாதுகாத்திட மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த மீன் வளர்ச்சி திட்டத்திற்காக சுமார் 20,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சர் கிரிராஜ் சிங் தெரிவித்தார். आगे शी बीट के लिए क्लस्टर की बात हुई, ऑर्नामेंटल फीस की बात हुई, केज कल्चर की बात हुई। हमने तय किया है जब हमारे मछुआ भाई जाते हैं समुद्र में, वो खतरों से खेलते हैं, प्राकृतिक खतरा हो चाहे अन्य खतरा हो, उसको कम करने के लिए हमने 25% कम करने का एक प्लान किया है पूरे देश में, जिसके कारण केज कल्चर को प्राथमिक। பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.